அருட்பணி ஸ்டான் சுவாமி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பூபா சட்டத்தை ரத்து செய்க, பீமா கொரேகான் வழக்கினை திரும்ப பெறுக, மனித உரிமை காப்பாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்துக என்ற தலைப்பின் கீழே மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் மாயவரம் அமீன் அவர்களை, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற நாட்டை காப்போம் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி செபாஸ்டியன் அவர்களை, நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் சி கே ராஜன் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்பான கருத்துரையை வழங்கவிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ அவர்களை, இந்த நிகழ்விலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மதிமுகவைச் சேர்ந்த அருமை சகோதரர் செந்திலதீபன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஆறுமுகன் நயினார் அவர்களை, தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை, தியாகு அவர்களை, குழந்தை அவர்களை, சீலு பிரான்சிஸ் அவர்களை, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பினுடைய தேசிய செயலாளர் என்னுடைய அன்பிற்கு இனிய வழக்கறிஞர் ஹென்றி திஃபேன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கின்ற என்னுடன் பங்கு கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் புலன் ஷேக் அவர்களை, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். இங்கு இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் பீமா கோரேகான் வழக்கை குறித்தும் ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு சேர்ந்து இந்த வழக்கில் கொடிய ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அந்த கொடுங்கோன்மைகளை பற்றி விரிவாக அன்பர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் அவருடைய இறுதி அதாவது அவருடைய கைது நடவடிக்கைக்கு முன்பு அவர் கைது செய்யப்படுவார் என்ற செய்திகள் பரவி வரக்கூடிய காலகட்டத்தில் சென்னைக்கு வந்திருந்தார். அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது அவர் தொடர்ந்து மக்களுக்காக குறிப்பாக ஜார்க்கண்ட் மக்களினுடைய அந்த பழங்குடி மக்களினுடைய நிலைமைகளை குறித்து அவர்கள் படக்கூடிய துயரங்களை குறித்து எந்த விதமான நவீன தகவல் தொழில்நுட்ப சாதனங்களும் இல்லாத சூழலிலும் மக்கள் எப்படி ஒன்று சேர்வார்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாகவே எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். அந்த நேரத்திலே தான் அவர் மேசை மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு டம்ளர் தண்ணீரை குடிப்பதற்காக அவர் அதை தூக்கும்போது அவருடைய கை நடுநடுங்கிய அந்த காட்சி இன்னும் என்னுடைய உள்ளத்தில் பசுமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகவும் பலவீனமான ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் மோடி அரசாங்கத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக, மோடி அரசாங்கத்தை அவருடைய கைகள் நடுங்கி கொண்டிருக்கலாம், ஆனால் அவருடைய செயல்பாடுகள், ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்களுடைய செயல்பாடுகள் மோடி அரசாங்கத்தை நடுங்க வைத்தது என்று சொன்னால் அது மிகையாகும். அவருடைய கைதனுடைய பின்னணி என்ன, அதை நான் சொல்வதை விட அவரே ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கின்றார்.
அவர் கைது செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் வந்து ஒரு காணொளி வெளியிட்டார். அந்த காணொளி அக்டோபர் 6, 2020 பதிவு செய்யப்பட்டது. அதற்கு 2 நாட்கள் கழித்து தான் அவர் கைது செய்யப்பட்டார். அந்த காணொளியில் அவர் சொல்கிறார், They want to put me out of the way அப்படின்னு சொல்கிறார். அவங்களுடைய பாதைக்கு குறுகளாக நான் இருக்கக்கூடாது, என்னை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி, அவருடைய குரல் தளர்ந்த குரலாக இருந்தாலும் கூட நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் தன்னை ஏன் இலக்காக வைத்து செயல்படுகிறது என்பதை பற்றி அதில் வந்து அவர் குறிப்பிடுகின்றார். என்ன செய்துவிட்டார்? நடுங்கும் கைகளுடைய ஃபாதர் ஸ்டான் சாமி ஏன் மோடி அரசாங்கத்தை நடுங்க வைத்தார் என்றார். அவர் பணியாற்றிய ஜார்க்கண்டில் ஏறத்தாழ 3000க்கு மேற்பட்டவர்கள் அந்த பழங்குடி மக்கள் மாவோயிஸ்டுகள் என்று அவர்களுக்கு பட்டம் சூட்டப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஃபாதர் ஸ்டான் சாமி இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுடைய தனி விவரங்களை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டார். அந்த அறிக்கை சொன்னது, மாவோயிஸ்டுகள் என்று கைது செய்யப்பட்ட அந்த அப்பாவி பழங்குடி மக்களில் 97 விழுக்காட்டினருக்கு மாவோயிஸ்டுகளுக்கும் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஆதாரபூர்வமான ஆவணங்களை ஃபாதர் ஸ்டான் சாமி வெளியிட்டார். இது நரேந்திர மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை குறிப்பிட்டது. வெறுமனை இந்த அறிக்கையை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் அவர் வந்து ஜார்க்கண்டில் ஒரு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கையும் தாக்கல் செய்தார். இப்படியான ஒரு நிலையிலேதான் அவர் மீது அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று இந்த 83 வயதாக இருந்த ஸ்டான் சுவாமியை கைது செய்கிறார்கள். அப்படி அந்த கைது செய்யப்படும் போது பீமா கோரேகான் வழக்கில் அவரை கைது செய்கிறாங்க. அவருக்கு மும்பையை சேர்ந்த வழக்கறிஞர் மிஹிர் தேசாய் நண்பர். கைது செய்யப்படுவதற்கு முன்பாக எனக்கு முன்னர் விரிவாகவே தோழர் திருமுருகன் இதை பற்றி சொன்னார். பல நாட்கள் அவருடைய வீட்டுக்கு வந்து பல்வேறு வகையான தொல்லைகளை கொடுத்து அவருடைய லேப்டாப்பை, பிறகு அவருடைய ஹார்ட் டிஸ்க் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை இதெல்லாம் சோதனை செய்யக்கூடிய அந்த சூழலில் அதில் எப்படி கடிதங்கள் எல்லாம் அந்த லேப்டாப்பில் அவருடைய கணினியில் ஒரு மோசமான உளவு மென்பொருளை பயன்படுத்தி அவர் இல்லாத கடிதங்களெல்லாம் அதில் எப்படி பதிவு செய்யப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் எடுத்து சொன்னார்கள். இதற்கு பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்த பிறகும் கூட மோடி கண்டு அஞ்சிய ஒரு மாபெரும் போராளி ஃபாதர் ஸ்டான் சாமி. காரணம், ஜெயிலில் பல்வேறு துன்பங்கள், அந்த துன்பங்களின் போதும் கூட நீதிமன்றத்தில் ஆஜராகும்போது நான் இந்த சிறையிலேயே மடிய விரும்புகிறேன், என்னை மருத்துவமனைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் என்று சொன்ன குரல் ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்களுடைய குரல். ஆனால் அதையும் மீறி மும்பை உயர்நீதிமன்றம் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்கள் அந்த சூழலில் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தினுடைய சில முக்கியமான அம்சங்களை நான் இங்கே நிச்சயமாக மேற்கோள் காட்ட வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் இந்த மேடையில் உரையாற்றியவர்கள் நான் வந்த பிறகு யாருமே அதை சொல்லவில்லை. ஒரு தன்னுடைய இறுதி மூச்சு வரை மனித உரிமை காப்பாளராக, மனித உரிமை போராளியாக ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் விளங்கினார் என்பதற்கு அட்டாட்சியாக இந்த கடிதங்கள் அவருடைய இந்த கடிதம் அமைந்திருக்கின்றது. அவர் சொல்கின்றார்,
I am not a silent spectator. I am part of the game. சொல்கிறார். நடக்கக்கூடிய இந்த விவகாரங்களை கை நடுங்கி கொண்டு இருக்கிறதுக்காக அதை வெறுமனே பார்க்கக்கூடிய பார்வையாளர் அல்ல. இந்த விளையாட்டின் முக்கியமான களப்போராளி நான் என்று ஃபாதர் ஸ்டான் சுவாமி சொல்கிறார். ஹியூமன் ரைட் டிஃபெண்டர்ஸ் ஆர் ரிப்ரெஸ்ட் பட் நாட் டிஃபீட்டட். ஃப்ரீடம் எ லாங் ரோட் டு கோ என்று சொல்கிறார். மனித உரிமை காப்பாளர்களை நீங்கள் அடக்கலாம், பட் எங்களை நீங்கள் தோற்கடிக்க முடியாது. நாங்கள் செல்லக்கூடிய பாதை வெகு தூரம் இருக்கின்றது என்று வீரம் உணக்கமிடுகிறார் ஃபாதர் ஸ்டான் சாமி. ஜார்க்கண்டில் எந்த பழங்குடி மக்களுக்காக பாடுபட்டார்களோ அந்த பழங்குடி மக்களையெல்லாம் அரசு கபலீகரம் செய்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைப்பதை அந்த சிறைப்பட்ட காலத்திலும் கூட, நீண்ட நாள் சிறையில் இருந்த போதும் கூட, அப்போதும் துணிச்சலாக இந்த கார்ப்பரேட் பொருள் பெருமுதலாளித்துவத்துக்கு எதிராக முழங்குகிறார். எவ்ரி மைண்ட் தட் இஸ் டக் நாட் ஓன்லி டிஸ்ட்ராய்ஸ் தி கிரீன் ஃபாரஸ்ட், ஃபர்டைல் லேண்ட்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸ் பட் ஆல்சோ ஆஃபன் டிஸ்பிளேசஸ் என்டையர் வில்லேஜ் ஹேபிடேஷன்ஸ். இவ்வாறு முழங்குகிறார் ஸ்டான் சுவாமி. நீங்கள் தோண்டக்கூடிய ஒவ்வொரு சுரங்கமும் பசுமையான காடுகளை மட்டுமல்ல, வளமான பூமியை மட்டுமல்ல, தண்ணீர் தேங்கக்கூடிய குளங்களை மட்டுமல்ல, நீங்கள் ஒரு முழு கிராமத்தையும் ஒவ்வொரு மைன் ஒவ்வொரு சுரங்கத்தை தோண்டும் போதும் அழிக்கின்றீர்கள் என்று முழங்குகிறார் ஃபாதர் ஸ்டான் சுவாமி. இன்னும் பல விஷயங்களை சொல்கிறாரு. அப்புறம் மிக முக்கியமாக சொல்கிறார், திஸ் கவர்மெண்ட் கால்ஸ் மீ தேஸ் துரோகி ஃபார் டிஃபெண்டிங் தி ரைட்ஸ் ஆஃப் தி ஆதிவாசிஸ். ஸோ பி இட். ஆதிவாசிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நான் குரல் கொடுப்பதற்காக என்னை இந்த அரசாங்கம் தேச துரோகி என்று சொல்கிறது. அவ்வாறே சொல்லட்டும், எனக்கு கவலை இல்லை என்கின்றார் ஃபாதர் ஸ்டான் சுவாமி. இத்தகைய ஒரு போராளியை தான் நாம் இங்கே நினைவு கூறுகின்றோம். அவர் அன்று சொன்னது, We live in a country where law and order agencies neither follow the provisions of the Constitution nor the judgments of the Supreme Court. PESA Act is only a tip of an iceberg என்று சொல்கிறார். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணக்கூடிய காவல்துறையும் அதே போல இந்த நாட்டினுடைய அரசும் அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறைகளையோ உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையோ மதிப்பதில்லை என்று சொல்கின்றார். இங்கே சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிக முக்கியமானது. இந்த அரசு போராளி ஸ்டான் சாமி சொல்கிறார், அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை. நேற்று ஒரு பெரிய ஜோக்கு என்னன்னா, ஜூலை 25 அரசமைப்பு சட்டம் படுகொலை செய்த நாள் என்று இனி ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்க போகிறோம் என்று இந்த மோடி அரசு அறிவித்திருக்கிறது. இது சாத்தான் வேதம் ஓதுகிறது என்று சொல்வதை விட வேற என்ன சொல்ல முடியும்? அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு விளிமியங்களையும் அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் படுகொலை செய்யக்கூடிய மோடி ஆட்சிக்கு காங்கிரஸ் கட்சியை பார்த்து அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்தார்கள், அவசர நிலையை கொண்டு வந்தார்கள் என்பது உண்மை. அந்த அவசர நிலையில இந்த நாட்டினுடைய மனித உரிமைக்காக போராடியவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் என்பது உண்மை. ஆனால் அந்த எமர்ஜென்சியை, அந்த அவசர நிலையை திரும்ப பெற்றதோடு மட்டுமல்லாமல் அதற்காக பொது மன்னிப்பு கேட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நாங்கள் அரசமைப்பு சட்டம் பாதுகாப்பு நாள்னு சொல்லிட்டு ஒரு 84 வயது சமூக சேவகரை சிறையில் அடைத்து அவருக்கு தேவையான பேசிக் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை எல்லாம் மறுத்து, அதை பற்றி எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் விரிவாகவே பேசிவிட்டார்கள், இவ்வளவையும் அடித்து நொறுக்கி அரசமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு உரிமை, கருத்து உரிமை, ஒன்று சேரக்கூடிய உரிமை எல்லாவற்றையுமே சிதைக்கக்கூடிய புதிய 3 கிரிமினல் சட்டங்களையும்
அது சமஸ்கிருதம் பேரில் மூன்று புதிய கிரிமினல் சட்டங்களை, அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, இது போன்ற குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இட் இஸ் இன் தி கான்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒத்திசை பட்டியலில் இருக்கின்றது. மாநிலங்களோடு கலந்து பேசியிருக்க வேண்டும், ஆலோசித்து இருக்க வேண்டும். வெறும் 24-6 நாட்கள் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை எல்லாம், எதிர்கட்சி உறுப்பினர்களை எல்லாம் சஸ்பெண்ட் செய்துவிட்டு, இடைநீக்கம் செய்துவிட்டு, இந்த சட்டத்தை ஏற்றி அந்த சட்டம் பற்றிய எந்த விவாதமும் இல்லாமல் மூன்று கிரிமினல் சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைத்த பாஜகவுக்கு ஜூலை 25 கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசமைப்பு சட்டம் படுகொலை நாள் என்று அனுஷ்டிக்கவாம் என்று சொல்வதற்கு எந்தவித அருகதையும் யோகியதையும் தகுதியும் அறவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. இவற்றுக்கு எதிராக நிச்சயமாக ஸ்டான் சுவாமி அவர்கள் குறிப்பிட்டது போல, ஹியூமன் ரைட் டிஃபெண்டர்ஸ் மே பி ரிப்ரஸ்ட் பட் யூ கான்ட் டிஃபீட் அஸ், மனித உரிமை போராளிகளை நீங்கள் அடக்கலாம் ஆனால் எங்களை தோற்கடிக்க முடியாது, எங்கள் பயணம் நீண்ட பயணம் என்று சொன்னார்கள். அந்த நீண்ட பயணத்தில் நிச்சயமாக நாம் ஒன்று சேர வேண்டும். இங்கு எனக்கு வைத்த வேண்டுகோள், மனித உரிமை காப்பாளர் அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2024 ஒரு சட்ட முன்வரவை தயாரித்து தந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இது போன்ற ஒரு சட்டம் தமிழ்நாடு அரசு ஏற்றி, திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்துவேன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.